ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க. உண்மையான நிலைமை. அன்னைக்கு ஒரு சகோதரர் சொல்றார், மேலான சகோதரர்களே, ஒருவர் மீன் கொண்டு வந்து ஹதியாவாக கொடுத்திருக்கிறார். அந்த மீனை சமைச்சு மீனை மாத்திர சாப்பிடுறோம், ஏனென்றா சமைச்சு அந்த மீனை சோத்தோட சாப்பிடுறதுக்கு அரிசிக்கு ஏற்பாடு இல்லை. சுபஹானல்லாஹ். கொச்சிக்க தண்ணி, தண்ணிய கொச்சிக்க, அதாவது கொச்சிக்காவை தண்ணியில கலந்து பானோட தொட்டு சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். இது கொழும்புல உள்ள நிலைமைகள். எனவே சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, மாஷால்லா, கொழும்பு மக்கள் பல கொடுக்கக்கூடியவர்கள் பல பகுதியிலும் இருக்கிறாங்க. ஆனா கொழும்பு மக்கள் ஒரு விசேஷ தன்மை, அதிகமானவங்கள்ட்ட பொதுவான அமைப்புல கொடுக்கக்கூடிய தாராளமான தன்மை இருக்கு. எனவே கொழும்புல இருந்து தான் முழு நாட்டுக்கே போகுது. முழு நாட்டுல எங்கேயாவது பிரச்சனைன்னா கொழும்புல கொழும்ப நாடுறாங்க. கொழும்புல உள்ள வசதி உள்ள மக்களை நாடுறாங்க. உள்ளவர்களும் இல்லாதவர்களும் கொடுக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. சுனாமி வந்த நேரத்துல நாங்க பார்த்தோம், எந்த அல்லா கொழும்ப நான்டா சொல்றது பாதுகாத்து வச்சிருக்கிறதே சதக்காவை கொண்டுதான். பாவங்கள் அநியாயங்கள் பல அமைப்புல நடந்தாலும் சதக்காவை கொண்டு பாதுகாத்திருக்கிறார். எந்த சுனா எந்த கடல் ஏனைய பகுதிகள் இருக்குதோ, நாட்டுல பல பகுதிகள் கடலோட சம்பந்தப்பட்ட பகுதிகள், அந்தந்த பகுதிகளில் சுனாமி வந்தது. ஆனா அதே கடல் தான் கொழும்போட ஒட்டி இருக்குது, பஜாரோட ஒட்டியமாக இருக்கு. எந்த கடல் அந்தந்த பகுதியில கொந்தளித்ததோ, அதே கடல் இந்த பகுதியில கொந்தளித்திருந்தால் முழு பஜாரும் அழிஞ்சு போய். எனவே இந்த சுனாமியுடைய நேரத்துல எனக்கு தெரிய, நான் தெரிஞ்சதை சொல்றேன், இந்த விஷயத்துல முழுமையாக ஈடுபட்டதுனால சொல்றேன், மக்கள் தாராளமாக இருக்கிறது எல்லாமே கிட்டத்தட்ட அவங்களோட தேவைகள் போக கொடுத்தாங்க. முழு நாட்டுக்கு போனாங்க, எல்லா பகுதிகளுக்கும் போனாங்க பாதிக்கப்பட்ட. அதனால மேலான சகோதரர்களே, கொழும்பு பாதிக்கப்பட்டிருக்குது. நேற்று நாங்க ஒரு ஒரு கொழும்புல ஒரு பகுதிய நாங்க விசாரிச்சோம், கிட்டத்தட்ட 14 மஹல்லாக்கள் என்னமோ இருக்குது. அந்த பகுதியில மட்டும் 10,000 பேர் ஜகாத் எடுக்க தகுதியானவங்க இருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, அந்த மாளிகாவத்த பகுதி, இது போன்ற ஏனைய பல பகுதிகள் இருக்கு. வீட்டிலிருந்து வெளியிறங்க இயலாதே. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இது ஒரு நான் ஒரு இடத்த இப்படி சொன்னேன். நேற்றும் நாங்க அந்த அந்த பகுதிகளோட பேசி கலைச்சு என்ன முயற்சி நடக்குது, என்ன ஏற்பாடு, மக்களோட நிலைமை என்ன என்று கலைச்சு கொண்டிருந்தோம். நிலைமைகளை கொஞ்சம் விசாரிச்சோம். மேலான சகோதரர்கள், இப்படியா கொண்ட நிலைமையில மக்கள் இருக்கிறார். அதனால உள்ளவர்கள், சாதாரணமாக உள்ளவர்களும் கூட, நடுத்தரமாக உள்ளவர்களும் கூட செலவழிக்கிறதுக்குள்ள சந்தர்ப்பம். ஒரு ஆள் ஒரு 5 கிலோ பேக் அரிசியை கொடுத்தா எத்தனை 20 லட்சம் மக்கள் வாழ்றாங்க. அதுல ஒரு 5 லட்சம் மக்கள் கொடுத்தாலே முழு பகுதியுடைய கஷ்டங்கள், இந்த தேவைகள் பூர்த்தியா. அதனால மேலாண்மை அவங்க அவங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி. ஒரு கோடீஸ்வரர் ஒரு சிறிய தொகையை கொடுத்துறது அது பொருத்தம் இல்லை. அது அதை கொண்டு எல்லாம் சந்தோஷப்பட மாட்டார். அவர் அவர் தகுதிக்கு ஏத்த மாதிரி செலவழிக்கும். ஒருவர்கிட்ட ஒரு இச்ச பலன் தான் இருக்கு, இத்த பொண்ணார வரவு பிசுக்கு தம்ரா. ஒருவர்கிட்ட ஒரு இச்ச பலன் தான் இருக்கு, அந்த ஈச்ச பலத்துடைய ஈத்த பலத்துடைய ஒரு கீட்டை, ஒரு துண்டை கொடுத்தாவது உங்களை நரகத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. நபி இங்கேயும் சொன்னது, சதக்காவை கொண்டு உங்களை நரகத்தை பாதுகாத்துக்கோ. வேற எந்த அமலையும் இந்த இந்த இடத்துல குறிப்பிட இல்லை. இத்த பொன்னார் வலோ விஷயத்தை தம்மரா. நரகத்துல நான் அதிகமாக பெண்களை கண்டேன் என்றான் நபி. அந்த நரகத்துல பெண்களை கண்டேன்னு சொன்ன நேரத்துல, அந்த நரகத்துல இருந்து எங்களைய பாதுகாத்துக் கொள்றதுக்கு வழியேன்னா நீங்க சதக்கா கொடுங்கன்னு சொன்னாங்க நபி சொல்லி. பெண்கள், பெண்மணிகள், அவங்க அவங்க போட்டிருந்த நகைகளை உடனே கலட்டி கொடுத்தாங்க. எங்களை நரகத்தை பாதுகாத்துக் கொள்றதுக்காக நாங்க இந்த சதக்கா செய்வோம். நகையதான் பெண்களுக்கு ரொம்ப விருப்பமானது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, எங்களுக்கு எது விருப்பமோ அதை அல்லாட வழியில கொடுக்கிறது. பணம் என்றது மா நகச மாலுமின் சதக்கா. சதக்காவை கொண்டு பணம் குறைஞ்சதே கிடையாது. அதனால சேமிக்கக்கூடிய நேரம் இல்லை, இது தேக்கி வைக்கக்கூடிய நேரம் இல்லை, இது இது தாராளமா செலவழிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த நெருக்கடியான நேரத்துல, இந்த கஷ்டமான நேரத்துல தேடி தேடி தகுதியானவங்களுக்கு நாங்க கொடுப்போமா இருந்தா அல்லாஹ் எங்களோட எங்களோட பேசலாம். அவ்வளவு அழிவு நாசங்களும் எச்சரிக்கைகளும் சொல்லப்பட்டு
அதாவது அல்லாஹ்வுடைய வழியில அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி நீங்க கொடுக்கக்கூடிய ஜகாத்துகள் சதகாக்கள் அது அல்லாஹ் பல மடங்காக்கி தருவான்னு சொல்ற. ஆனால் எந்த பணத்தை நீங்க வட்டியுடைய அமைப்புல கொடுக்குறீங்களோ அது அல்லாஹ் இடத்துல பல அயர்போந்த அல்லாஹ் அது அல்லாஹ் இடத்துல வளரவே மாட்டாது அதிகமாகவே மாட்டாது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார். உமா ஆதைத்தும் அதனால சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே நல்ல சந்தர்ப்பம் மாஷா அல்லாஹ் இந்த அந்த பணங்களை நீங்க எந்தெந்த பகுதியில வாழ்றீங்களோ அந்தந்த பகுதிகள் மஸ்ஜிதுகளின் மூலம் பள்ளிவாசல்களின் மூலம் இந்த பணங்களை ஒன்று சேர்த்து உங்களோட ஊர் பாதிக்கப்பட்டிருந்தா உங்களோட ஊர் லாக்டவுனா இருந்தா உங்களோட ஊர்ல இந்த நெருக்கடியான நிலவு இருந்தா உங்களோட ஊர்களுக்கு கொடுங்க. இன்னும் மேலதிகமாக எந்தெந்த பகுதிகள் லாக்டவுனா இருக்குதோ மக்கள் வீட்டிலிருந்து வெளியிறங்க இல்லாத நிலைமை அண்டண்டைக்கு உழைச்சவங்க ஒரு 25,000 ரூபாய் கையில வச்சுக்கொண்டு ஒரு 50,000 ரூபாய் கையில வச்சுக்கொண்டு அதுலதான் உங்களோட கணாயத்து வாழ்க்கை செலவு போய் கொண்டிருந்தது. அதால ஒரு வியாபாரம் செஞ்சு கொண்டிருந்தாங்க. இப்ப இந்த நெருக்கடியான காலத்துல அவரவே செலவழிச்சு கொடுத்துட்டாங்க. இப்ப வெறும் கையோட நிக்கிறாங்க. அவங்களுக்கு தொழிலுக்கு எந்த ஏற்பாடு? அதனால சகோதரர்களே ஜக்காத்தை தாராளமா முற்படுத்தலாம். நோன்புக்கு வரக்கூடிய நோன்புக்கு கொடுக்க இருக்கிற ஜக்காத் பணங்களை இப்பயும் கொடுக்க தகுதியானவங்களை பார்த்து கொடுங்க. அதனால மஸ்ஜித் மூலமாக மஸ்ஜித் ஃபெடரேஷன்கள் இருக்கு அதன் மூலமாக அல்லது தனிப்பட்ட முறையில தேடி பார்த்து கொடுக்கணும் அப்படி சரி அல்லது மாஷா அல்லாஹ் எங்களோட ஜெமியா ஜெமியத்துல உலவாவின் மூலமாக நாட்டுட எங்களை வழிநடத்தக்கூடிய இந்த இந்த கண்ணியமான உலமாக்கள் இந்த ஜெமியாவின் மூலமாக அதுக்கு தான் நாம் ஒப்படைக்கணும். எங்களுக்கு தனிப்பட்ட முறையில கொடுக்க தெரியாது. எங்களுக்கு யார்த்தையும் கையில கொடுத்து நம்பிக்கையா கொடுக்கறதுக்கு யாரும் இல்ல. அப்படி என்றா நீங்க ஜெமியத் உலமாவுக்கு அவங்களோட தொடர்பு கொண்டு அந்த அக்கௌண்ட் நம்பர்களை எடுத்து இந்த இந்த உங்களோட பணங்களை அங்கேயாவது ஒப்படைங்க. அவங்க தகுதியான இடங்களை தேடி பார்த்து அவங்க ஒப்படைப்பாங்க. அதனால மாஷா அல்லாஹ் பல தடவைகளும் நான் குறிப்பாக சொல்ல விரும்புகிறேன். நாட்டுல பல பகுதியில இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் ஏனைய பகுதியில இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் மாஷா அல்லாஹ் அந்த பகுதிகளில் கொரோனா இல்ல பாதிப்புகள் இல்ல ஏதோ அவங்க போறாங்க வராங்க தொழில் வியாபாரங்களை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க நடமாடி கொண்டிருக்கிறாங்க. இவங்க எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. சிறையில இருக்கிற மாதிரி பலர்கள் இருக்கிறாங்க. இந்த கொழும்புல இருக்கக்கூடிய இந்த மக்களை கொஞ்சம் நாடுங்க. எல்லாரும் நினைக்கிறது கொழும்பேட்டா அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல அவங்க எல்லாம் பெரிய வசதி வாய்ப்போடு இருக்கிறாங்க. வந்து இறங்கி பார்த்தா தான் மூல முடுக்கலுக்கு போய் பார்த்தா தான் ஓ நிலைமைகளை விசாரிச்சு பார்த்தா தான் விளங்கும். மிக கஷ்டத்தோட மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. பல பகுதியில மக்கள் குறிப்பிட்ட சில வசதியான பகுதியை பார்த்து மட்டும் யாரும் முடிவெடுக்கிறாரே. அதனால் அல்லாஹ் கிருபா செய்வான். கண்ணியமான சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே நல்ல மௌத்து கிடைக்க நல்ல முடிவு எங்களுக்கு கிடைக்க தாவுல் மர்லா பி சதகா சதகாவை கொண்டு நோயாளிகளுக்கு மருந்து செய்யுங்கண்ணா. இன்றைக்கு மக்கள் நோயாளியாகி பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணங்களை பணத்தை நோய்க்கு செலவழிக்கிறாங்க. எத்தனையோ ஆப்ரேஷன் வெட்டி கொத்தி துண்டாக்கி கடைசியா மையத்தை தான் விட்டுக்கு வரும். பணங்களை வசூல் பண்ணி 20 லட்சம் 30 லட்சம் 40 லட்சம் 50 லட்சம் இப்படி ஊர் ஊரா போயிட்டு முழு குடும்பத்துக்கிட்டையும் கேட்டு இருக்கிற வீட்டையும் வித்து பணத்தை செலவழிக்கிறாங்க நோய்க்கு மருந்து செய்ய. நான் அடிச்சு உறுதியாக சொல்றேன் இந்த சதகாவை போல சிறந்த ஒரு மருந்து கிடையாது. இதை விட சிறந்த ஒரு மருந்தே இல்லை. அதனால மேலான சகோதரர்களே இதுக்கு ஈமான் தேவை. ஈமான் இல்லை என்றா இந்த சொல்ற கருத்துக்கள் எல்லாம் ஒரு வகையான பைத்தியமாகத்தான் விளங்கும். இந்த குர்ஆன்ல சொல்லப்பட்ட இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகள் எச்சரிக்கைகள் எல்லாம் ஒன்று படாது. அதை விளங்கி கொள்றதுக்கு சக்தி இல்லை. அவங்களுக்கு ஈமான் இல்லை. ஈமான் உள்ளவனுக்கு தான் குர்ஆன் ஹதீஸை விளங்கி கொள்ளும் நம்பேயும் அவன் அவனுக்கு தான் குடுக்கேயும். அதனால தான் ஹதீஸ்ல வந்திருக்கிறது கஞ்சத்தனமும் ஈமானும் ஒரு உள்ளத்துல ஒன்று சேர்ந்து இருக்க முடியாது சொன்னாங்க. உங்களால என்ன ஏடுமோ எவ்வளவு முடியுமோ சிறிய சிறிய தொகையா இருந்தாலும் அது பெரிய ஒரு கூட்டம் செய்யக்கூடிய நேரத்துல அது அது பெரிய தொகையாக மாறிடும். இந்த இந்த மௌத்து வரைக்கும் அல்லாஹ்வுடைய வழியில தாராளமாக செலவழிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கும் எங்களுடைய சந்ததிகளுக்கும் எங்களோட பிள்ளைகளுக்கும் பரம்பரைக்கும் அல்லாஹ் தருவானாக. பயங்கரமான இந்த கஞ்சத்தனத்திலிருந்து நரகத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய சோதனைகள் தண்டனைக்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த கஞ்சத்தனத்திலிருந்து அல்லாஹ் எங்களை பாதுகாப்பானாக.
واخر دعوانا ان الحمد